பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தொலைக்காட்சி விவாதங்களில் மற்றும் சில யூடியூப் அறிவாளிகள் வைக்கும் குற்றச்சாட்டு இந்த புதிய கல்விக் கொள்கை நேரடி இந்தி திணிப்பு அல்ல மறைமுக இந்தி திணிப்பு இப்பொழுது எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அது இந்தியாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் பல மொழிகளுக்கு ஆசிரியர்கள் நியமிப்பது கடினம் அதனால் இது ஒருவிதமான விதமான இந்தி திணிப்பு தான் என்கிறார்கள் நான் இவர்களிடம் கேட்பது உங்கள் குற்றச்சாட்டின்படியே இந்த கல்விக் கொள்கையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இந்தி திணிப்பு இல்லை இதை செயல்படுத்துவது எப்படி என்பதில்தான் சந்தேகம் சரிதானே அரசு பள்ளிகள் அனைத்தும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது சிபிஎஸ்இ தவிர்த்து அனைத்து தனியார் பள்ளிகளும் கூட அப்படியானால் நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்பது அல்லது கோரிக்கை வைக்க வேண்டியது யாரிடம் மாநில அரசிடம் என்னவென்று இந்தி திணிப்பில்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவர்கள் விருப்பப்படும் இன்னொரு கூடுதல் தர உருவாக்கி வேண்டும் என்பதுதானே ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை ஆக இங்கே பிரச்சனை இந்தியெல்லாம் இல்லை தமிழக மாணவர்கள் கிணற்று தவளையாகவே இருக்க வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் தமிழகம் கலக்கக்கூடாது தேசிய கட்சிகள் இங்கே தங்களுக்கு போட்டியாக வளர ஒரு வாய்ப்பை தாங்களே உருவாக்கி கொடுக்க கூடாது அதே இவர்கள் நடத்தும் தனியார் பள்ளி கல்வி வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் அவ்வளவுதான் அரசியலை தாண்டி நான் சொன்னதை எந்த ஒரு குறைந்தபட்ச அறிவுள்ள மனிதனும் ஏற்பான் புதிய கல்வி கொள்கை வேண்டுமா வேண்டாமா சிந்திப்போம் முடிவெடுப்போம் நன்றி